அனைவருக்கும் வணக்கம். ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு வீடியோ தான் இது. டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லோருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விழிப்புணர்வு வீடியோ. இப்போ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா வந்து நிறைய கொஸ்டின், ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000-2000 கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து எனக்கு வருது. ஒன்னு கிடையாது ரெண்டு கிடையாது, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட என்ன சொல்ல கொரிஸ், கொஸ்டின்ஸ், நம்ம யூடியூப் சேனல்ல கமெண்ட். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது கற்பத ஐஏஎஸ் டெலிகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட். கற்பத ஐஏஎஸ் டெலிகிராம்னா ஏகப்பட்ட கமெண்ட் இந்த மாதிரி நீங்க முன்னாடி போய் பார்த்தாலும் இருக்கும். ஸோ உங்களுக்கான ஒரு வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதை வச்சு நிறைய பேர் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, இதை தடுக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் சம்பந்தமாக சில விஷயங்கள் கேட்கும்போது, இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல, அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பணம் பறிக்கும் கும்பல் வந்து இருந்துச்சு. இந்த காலேஜ்ல உங்களுக்கு சீட் வாங்கி தர்றேன், அந்த காலேஜ்ல சீட் வாங்கி தர்றேன், கவுன்சிலிங்ல இது இருக்கு நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன், இப்படி நிறைய நடந்திருக்கு. முந்தி நடந்தது, இப்ப இருக்கான்னு தெரியல. நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கிற போது இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நானே என்கிட்டயே அப்ரோச் பண்ணிருக்கிறாங்க கவுன்சிலிங், இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போகும்போதும் சரி, அதே நேரத்துல காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக அப்ப நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப லேட்டர் என்ட்ரிக்காக நடக்கும், டிப்ளமோ முடிச்சுட்டு போனவனுக்காக காரைக்குடி அழகப்பா இன்ஸ்டியூட்ல தான் நடக்கும். அப்பயும் சரி, அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா கோல்மால் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில கேக்குறீங்க, இதுக்கான ஆன்சர் எப்படி சொல்ல முடியும்? இப்ப கேக்குறது என்னன்னு கேட்டா, இப்ப ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க, குரூப் 2 மெயின்ஸ் பேப்பர் கரெக்டா கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. மேபி பண்ணிருக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், ஓகேங்களா? நிறைய இப்ப இந்த நிறைய யூடியூப்லயே வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸ் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படி தெரியுது? கரெக்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, பண்ணல அது அடுத்த ரெண்டாவது விஷயம். கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? இது என்னுடைய முதல் கேள்வி. கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கப்பா, கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலப்பா. கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கும் பண்ணாததுக்கும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன், நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்பாரா, கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆண்டவனை கும்பிடலாம், இல்ல வந்து நம்ம இந்த வேற விதமா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைக்க போறீங்க? எனக்கு புரியல, எனக்கு புரியாதனால நான் கேக்குறேன். அவங்க அதாவது டிஎன்பிஎஸ்சி உங்களுடைய பேப்பரை திருத்த ஆரம்பிச்சுட்டா என்ன, ஆரம்பிக்கலன்னா உங்களுக்கு என்ன? உங்க பேப்பர் தான், நீங்க எழுதுனது தான், அதை வச்சு அடுத்த ஸ்டெப்பு போக போறீங்களா? இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணணுமா? மாக் டெஸ்ட் இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா வேணுமா? நான் உங்களுக்கு கைட் பண்றேன், இலவசமாவே கைட் பண்றேன் இன்டர்வியூக்கு. சார் எனக்கு இன்டர்வியூ, நான் கண்டிப்பா வந்து கிளியர் பண்ணிடுவேன். இன்டர்வியூக்கு எப்படி நான் வந்து அப்ரோச் பண்ணணும் வாங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர்றேன் முற்றிலும் இலவசமா. சார் இந்த ஒரு கொஸ்டின் எனக்கு தெரியல, சார் இந்த கொஸ்டின் எனக்கு புரியல, மேக்ஸ் எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குது, சார் எனக்கு இந்த சோசியல்ல அந்த ஜியாகிரபி எனக்கு இந்த கான்செப்ட் புரியல, பாலிட்டி இந்த கான்செப்ட் புரியல, கேளுங்க நான் சொல்லித்தர்றேன். அதை விட்டுட்டு இந்த பேப்பர் வேல்யூவேஷன் ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு என்ன, இல்ல ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு என்ன? சரி, எனக்கு கேட்கறேன், எனக்கு தெரியாம கேட்கறேன், ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஸ்டார்ட் பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படியும் நீங்க வந்து அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, ஓகேங்களா? உங்களுக்கு ரிசல்ட் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடணும். இதுதான் வந்து ஒரு நல்ல மாணவன், நல்ல அஸ்பிரண்ட்டுக்கான ஒரு அழகு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம், ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கணும். போஸ்டிங் வாங்கி போத அந்த ரிஜிஸ்டர் ஒன்று இருக்கும், அந்த ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போடுற வரைக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதியானா கிடையாது, எல்லாமே மேபின்னு தான் போட்டிருப்பாங்க. நீங்க பாருங்க, அந்த குரூப் 4 கவுன்சிலிங்ல கார்டு அந்த லெட்டர் வாங்கினவங்களுக்கு உறுதியாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையா? இப்படி கார்டு வாங்கின எத்தனை பேர் வேலைக்கு போய் சேர்ந்துருக்காங்க? அந்த லெட்டர் கார்டு வாங்கியிருப்பாங்கல்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு, அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் போனது கன்ஃபர்மேஷனுக்கான அந்த ஒரு சீட்டு. எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீட் வாங்கிட்டு வேலைக்கு போயிருக்காங்கன்னு பாருங்க, 99% போயிடுவாங்க, ஆனா 1-2 போகாம இருக்காங்கல்ல. அப்ப யோசிச்சு பாருங்க மக்களே, நீங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஎன்பிஎஸ்சி பாக்குற வேலையை நீங்க ஏன் பாக்குறீங்க? டிஎன்பிஎஸ்சில வேல்யூவேஷன் வேலை பாக்குறீங்க, கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா பாக்குற வேலையை பாக்குறீங்க, அதெல்லாம் எதுக்கு நமக்கு? எந்த ரேஷியோல உள்ள போறாங்க, எந்த ரேஷியோல கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க, எந்த ரேஷியோல இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, அதெல்லாம் யோசிங்க, தப்பு இல்ல. ஆனா கட் ஆஃப் வந்து இவ்வளவு இருக்கு, போன தடவை இந்த தடவை வந்து இதை தாண்டி இருக்கணும், யார் வந்து தீர்மானிக்கிறா? கட் ஆஃப் யாராலையுமே சொல்ல முடியாது.
2018லயே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு மாய, ஒரு ஒரு பிம்பம், உங்களை வந்து ஏமாத்துறாங்க. யூடியூப் வியூஸ்க்காகவும் இதே நேரத்துல ஒரு கியூரியாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் வந்து உங்ககிட்ட கட் ஆஃப் உள்ள இருக்கு, வாங்க படிக்கலாம். அதெல்லாம் வேணாம், உண்மையை போட்டு உடைக்கணும், அவ்வளவுதான். கட் ஆஃப் யாருக்கு தெரியும்? 20 லட்சம் மாணவர்களுடைய டேட்டா பேஸ் என்கிட்ட இருக்கா, இல்ல எந்த யூடியூபர் இருக்கா? 20 லட்சம் மாணவர்களுடைய டேட்டா பேஸ் இருக்கா? எந்த அகாடமிக்கிட்டையாவது 20 லட்சம் மாணவர்களின் டேட்டா பேஸ் இருக்கா? இது இருந்தா தான் வந்து பாத்தீங்கன்னா போட முடியும். அதுக்கு தனியா சாப்ட்வேர் இருக்கு, நிறைய ஏகப்பட்ட சிக்கலான வந்து ஒரு நெக்ஸஸ் வந்து போட்டு வச்சிருக்காங்க. அதை தாண்டி எப்படி வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர்றாங்க? யாரா இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி கட் ஆஃப் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணிருக்காங்களா? கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நான் சொல்றது குரூப் ஒன் போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் ப்ரெடிஷனுக்காக அந்த ப்ராசஸ் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் மெயின்ஸுக்கு எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு ஒரு ரேங்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூல போய் செலக்ட் ஆனவங்க எத்தனை பேர், அவங்களுடைய மார்க் என்னன்னு சொல்லியிருக்காங்க, அதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதுவும் போன வருஷம் தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் யூபிஎஸ்சில சொல்ற மாதிரி கட் ஆஃப் இது, உங்களோட கட் ஆஃப் அப்படின்னு பார்க்க முடியுமா? டிஎன்பிஎஸ்சி இது வெளிப்படையாவே சொல்லல, அப்புறம் எப்படி வந்து கட் ஆஃப்னு சொல்லுவீங்க? அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் பாருங்க, பிசி எவ்வளவு டேஸ் வர ஜேஏ, அதாவது பேக்வர்டு கிளாஸ் கம்யூனிட்டிக்கு எவ்வளவு நாட்கள் வர ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் இருக்கும்? இது வந்து நம்ம டெய்லி வந்து நம்ம கற்பது சேனல்ல நேத்து வந்து பார்த்தோன்னா 26/7/2023 நேத்து வந்து குரூப் 4 கவுன்சிலிங்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஆப்சன்ட், எத்தனை பேர் வந்து வேகன்சி ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. இது டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல கொடுக்குறாங்க, இந்த டீடைல் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல வருதுப்பா. இந்த டீடைல வந்து பார்த்தோன்னா ஓப்பனா எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அப்ப ரைட்டு, ஆனா எப்போ வரைக்கும் பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகும்? இது யாரால சொல்ல முடியும்? இது யாரால சொல்ல முடியும்? இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27/7/2023 இன்னைக்கு வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கிறாங்க ஜேக்கு, எத்தனை பேர் எந்தெந்த சூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கு அடுத்து எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண போறாங்க, அவருடைய மார்க் என்ன, இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கூட சொல்லணும்னா ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப கஷ்டமான விஷயம், யாருமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. இப்போ யாராவது சொல்லிட்டாங்கப்பா பிசிக்கு இவ்வளவு நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, யாரால சொல்ல முடியும்? டிஎன்பிஎஸ்சியால கூட இன்னைக்கு டைத்துக்கு சொல்ல முடியாது. ஏன்னா எத்தனை பேர் பிக் பண்றாங்க, எத்தனை பேர் எந்த ஊர்ல போஸ்டிங் எடுக்கிறாங்க சொல்ல முடியாது. நான் உண்மைய ஓப்பன் டாக்கா சொல்லிட்டு இருக்கேன், உங்ககிட்ட ஏமாத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இதை வச்சு ஒருத்தன் அப்ரோச் பண்ணுவான். இது இதுக்கு பின்னாடி நிறைய பாலிடிக்ஸ் வந்து இருக்குங்க, நான் ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? அதே மாதிரி யூடியூப்ல கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டடி சம்பந்தமா கொஸ்டின் கேளுங்க அப்படின்னு சொன்னா யாருமே கேட்கறது இல்ல. சார் பிசிக்கு இவ்வளவு மார்க் வருமா, எஸ்சிக்கு இவ்வளவு மார்க் வருமா? ஓபன் டாக் நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் பேசுறது உண்மைக்கு புறம்பா எதுவுமே கிடையாது. சரி, உண்மைக்கு புறம்பானே வச்சுக்கிட்டா கூட அப்ப வேற ஒருத்தர் தெரியும்னா எனக்கு தெரியல. நான் ஆக்சுவலா வந்து ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு டீச்சரோ இல்ல ஒரு யூடியூப் சேனலோ உண்மையா சார் இது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டா, ஏய் வேஸ்ட் போலடா, இவளுக்கு தெரியலடா, தெரிஞ்சவன்கிட்ட போய் கேட்போம், ஏமாறணும்னே அவன்கிட்ட போய் விழுவீங்களா? அவன் வந்து ஏதாவது உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இது இப்படி இருக்கு அது இப்படி இருக்கு, இந்த இது இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கோ, இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இது இப்படிதான் எல்லாத்துலயுமே வந்து நடக்குது. டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதா ஒருத்தன் வந்து என்ன சொல்றான், ஒரு வீடியோல பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது, பாஸ் பாஸ் மிட்டா எடுத்து பெட்டுக்குள்ள வச்சா நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவான. இதுக்கும் சீக்ரெட் புக்ல ரோண்டா பேரின் எழுதுன அந்த யூனிவர்சல் லாவுக்கும் என்ன அட்ராக்ஷன் லாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சம்பந்தமே தெரியல. பாஸ் பாஸ் எடுத்து வச்சா லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுமா? எனக்கு புரியல, எதை வச்சு இதை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க? மூடத்தனமா வந்து பாத்தீங்கன்னா கண்மூடித்தனமாக நிறைய விஷயம் பிலீவ் பண்றீங்க கண்ணா. இப்ப எக்ஸாம் வரப்போகுதுன்னு நான் வீடியோ போட்டிருப்பேன், நல்லா கவனிச்சு பாருங்க. குரூப் 4 எக்ஸாம் இந்த மாசம் வந்து வரப்போகுது, இது எல்லாமே ப்ரெடிக்ஷன் தான், 100% நடக்கும்னு கிடையாது. இப்ப எக்ஸாம் வரப்போகுது படிங்கன்னு தான் சொல்றேன், எக்ஸாம் வரப்போகுது, அதனால இந்த புக்கு வாங்கிக்கோங்க. இந்த புக்கோட விலை வந்து பாத்தீங்கன்னா வெறும் 50 ரூபா அப்படின்னு நான் எங்கேயாவது நான் வீடியோல சொல்லியிருக்கேனா? எக்ஸாம் அடுத்த மாசம் வரப்போகுது, குரூப் 1க்கான நோட்டிபிகேஷன் வரும்போது ஆகஸ்ட் மந்த், இந்தாங்க இந்த ஒரு புக்கு, இந்தாங்க இல்லைன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் இருக்கு வாங்கிக்கோங்க. நான் சொல்லியிருக்கேன்னா டெஸ்ட் பேட்ச் இருக்கும், முடிஞ்சா கலந்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். இலவசமா வகுப்பு இருக்கு, ஒரு இன்ஸ்டியூட்ல நடத்தக்கூடிய எல்லா வகுப்பும், ஒரு பெரிய அகாடமி
சென்னை அண்ணா நகர்ல ஒரு பெரிய அகாடமி இருக்கு. அந்த அகாடமில குரூப் ஒன் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. அந்த குரூப் ஒன் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இவ்வளவு ரூபா ஃபீஸ் வாங்கிட்டு உங்களுக்கு கிளாஸ் நடக்கும், நீங்க நோட்ஸ் எடுப்பீங்கல்ல, அந்த வகுப்பை ஃபீஸ் வாங்காம யூடியூப்ல சொல்லி தர்றேன்னு சொல்றேன். அதுக்கு வர்றது இல்ல, ஆனா இந்த க்வெஸ்சன்ஸ் கேட்க வர்றீங்க. நீங்க டெலிகிராம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெலிகிராம்ல போய் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. டெலிகிராம்ல மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400+ ஃபைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கேன். 459 ஃபைல்ஸ் இருக்கு. டெலிகிராம் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா 470 ஃபைல்ஸ் பக்கத்துல இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து நிறைய ஏகப்பட்ட ஃபைல்ஸ் சொல்ல போனா வந்து நம்ம இது இது சம்பந்தமா வந்து நிறைய அவேர்னஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண போறோம். ஒவ்வொரு ஒவ்வொரு காலேஜுக்கா நிறைய ஃபைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குப்பா. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருமே பாக்குறது இல்ல. ஃபைல்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு PDF எடுத்துக்கிட்டு படிக்கலாம். யோஜனா கொடுக்குறேன், குருசக்தரா கொடுக்குறேன், ஆக்சுவலா காப்பரேட்டையும் தாண்டி நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய ரேங்க் கார்டு பேஸ் பண்ணி டெஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். 7th தமிழ் முற்றிலும் இலவசமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. 6th 7th மட்டும் கொடுத்துருக்கேன் இலவசமா. மற்றதெல்லாம் வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. டெஸ்ட் பேட்ச் சும்மா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கல, ரெண்டு பேரை டைப்பிங் வச்சு அதுக்கப்புறம் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்றதுக்காக ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே குரூப் 4லயும் குரூப் 2லயும் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து கொஸ்டின் வாங்குறோம், இதான் இந்த டாபிக் கொஸ்டின் எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க படிச்சு முடிச்சவங்க அடுத்து குரூப் 1 படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க குரூப் 4 வேலைக்கு போய்கிட்டே குரூப் 1 படிக்கிறாங்க. அப்ப அவங்க கிட்ட நான் வந்து கொஸ்டின் கேட்கிறேன், அவங்க எடுத்து கொடுக்குறாங்க, அவங்களுக்கு சில ரெமுனரேஷன் கொடுப்போம், டைப்பிங் பண்றதுக்கு ரெமுனரேஷன் கொடுப்போம். ஸோ அப்ப அவங்களுக்காகத்தான் வந்து ஃபீஸ் கேட்கிறோம். புரிஞ்சுக்கோங்க, இங்க ஃபீஸ் கேட்கறதுங்கிறது ஏதோ நான் அந்த பக்கத்து செண்டு ஒரு 4 செண்டு இடம் இருக்கு அதை வாங்குறதுக்காக கேட்கல. அது வாங்க முடியுமா டெஸ்ட் பேட்ச் நடத்தி? அதுவும் கற்பதேசில வாங்க முடியுமா? சிலர் வாங்கிட்டு இருக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா நம்மளால இல்ல, நம்மளால முடியல. முடியலங்கிறது தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து பிசினஸ் பண்ணல. நம்ம வந்து ஒரு சர்வீஸ் பண்றோம், அதுக்காக கை காசை போட்டு நம்மளால சர்வீஸ் பண்ண முடியாது. உங்ககிட்ட வாங்கி நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேயா? சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. சோ இப்ப இந்த இடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்விகள் எல்லாம் வந்து தேவையில்லாதது. இது போன்ற கேள்விகள் யாரிடமும் கேட்க, சார் இந்த இது வருமா, பிசிக்கு இவ்வளவு நாள் இருக்கா, சார் எவ்வளவு கட் ஆஃப்? கட் ஆஃப்ங்கிறது உங்களை ஏமாத்துற விஷயங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா ஒரு TNPSC UPSC படிக்கிற ஸ்டூடெண்ட், UPSC கூட வந்து கட் ஆஃப் ரிலீஸ் பண்றாங்க. எல்லா ப்ராசஸும் முடிஞ்ச கையோட ப்ரெடிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிடும், இந்த தடவை இவ்வளவு இருக்கும் அவ்வளவு இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் 30 நாள்ல 30 நாளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் போடுறான் ப்ரிலிம்ஸுக்கு. யூபிஎஸ்சி சொல்ல போனா 2 வாரம் எல்லாம், 3 வாரத்துல இந்த தடவை எல்லாம் ரிசல்ட் போட்டிருக்கான். அப்ப அதை பேஸ் பண்ணி ஆல் இந்தியா லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் உள்ள போயிருக்கிறாங்க, வெளியே வந்திருக்கிறாங்க சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ண முடியுது. ஆனா TNPSC குரூப் 4ல வாய்ப்பு இல்ல. அப்படி ஏதாவது பெரிய அகாடமி ஏதாவது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டா இந்த நம்பர்ஸ்க்குள்ள பிளஸ் ஆர் மைனஸ் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஓவரா எக்ஸாக்டா, சார் தம்பி நீ வந்து இவ்வளவு மார்க்கா உனக்கு கிடைக்கும்பா அப்படிலாம் யாராலையும் சொல்ல முடியாது. ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டீங்க? அப்படி யாராவது ஒரு ஒரு தனிநபர் ஒரு யூடியூப் சேனல் சொல்றாங்கன்னா தே ஆர் கரெக்டிங் யூ, உங்களை கரெக்ட் பண்றாங்க, உங்களை பொல்யூட் பண்றாங்க. அதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இது 2018 இருந்து சொல்றேன், யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு யூடியூபரா இருக்கட்டும் ஒரு பெரிய சேனல் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்ப சொன்னதை இப்ப திருப்பி அவங்க சொல்றாங்க. நம்மளை பார்த்து வேற ஒருத்தவங்க சொல்லும் போது பிலீவ் பண்ணக்கூடிய நீங்க ஏன் வந்து முதல் முறையாக சொல்றத அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல? தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறியாமையில வந்து பாத்தீங்கன்னா இருக்காதீங்க, அவேர்னஸோட இருங்க. ஸ்டடி சம்பந்தமா ஏதாவது டவுட், சார் இந்த க்வெஸ்சன் இந்த டாபிக் எனக்கு புரியல, என்கிட்ட கேளுங்க, முன்னாடி வந்து நின்று சொல்றேன் உங்களுக்கு. சார் அதனால படிக்க முடியல, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறது கஷ்டமா இருக்கு, எனக்கு சொல்லி கொடுங்க, நான் முன்னாடி வந்து நிக்கிறேன், இலவசமாவே சொல்லி தர்றேன், இலவசமா உனக்கு சொல்லி தர்றேன் கிளாஸ். சார் எனக்கு ஒரு நல்ல டெஸ்ட் பேட்ச் வரும், தரமான டெஸ்ட் பேட்ச் வேணும். இலவசமா நல்லா கொடுக்கவே முடியாது. நல்ல டெஸ்ட் பேட்ச், தரமான டெஸ்ட் பேட்ச், க்வெஸ்சன்ஸ் TNPSC கொஸ்டின் மாதிரி இருக்கக்கூடிய டிகிரி ஸ்டாண்டர்ட் பைலிங்குவலா, ரெண்டு லாங்குவேஜ்லயுமே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே இருக்கிற மாதிரியான கொஸ்டின் கொடுக்குறேன். ஆனா ஃப்ரீயா கிடையாது, அதுக்குன்னு ஒரு சார்ஜ் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் ஃப்ரீன்னு சொன்னது உங்க டயத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதுவும் இலவசம் கிடையாது. உங்களுடைய பொன்னான நேரத்தை நான்
நான் சொல்றதை விட டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. டிஎன்பிஎஸ்சிக்காக நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கீங்க உங்க நேரத்தை. அந்த நேரத்துல வந்து நீங்க வேற ஏதாவது வேலைக்கு பிரைவேட்ல போயிருந்தீங்கன்னா கூட சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. ஆனா நீங்க படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பத்து வருஷம் எல்லாம் இருக்கிறவங்க நான் பாத்திருக்கேன். அப்ப தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வகுப்பு மட்டும் இல்ல, யார் யாரெல்லாம் யூடியூப்ல நல்ல வகுப்பு கொடுக்குறாங்களோ அது போய் பாருங்க. சும்மா தேவையில்லாம சிலர் வந்து இருப்பாங்க, அதை தவிர்த்துருங்க, ஸ்கிப் பண்ணுங்க. இந்த கொஸ்டினுக்கெல்லாம் வந்து சரி டைஹார்ட்டா சொல்றேன், கமெண்ட்ல வேணா பண்ணுங்க இந்த கொஸ்டினுக்கு உங்ககிட்ட ஆன்சர் இருக்கா, யார்கிட்ட ஆன்சர் இருக்கு, எந்த யூடியூப் சேனல் உண்மையான ஆன்சர் இந்த கேள்விக்கு ஆன்சர் கொடுக்குறாங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் போய் அந்த சேனலை போய் பாக்குறேன், அந்த இன்ஸ்டியூட்டை போய் நான் பாக்குறேன். யார் ஒருவர் இந்த மேல இந்த பசங்க கேட்ட கொஸ்டினுக்கு பிசிக்கு இன்னைக்கு வந்து 27ஆம் தேதி 27/7/2023 இந்த கேள்விக்கு பதில் உங்களிடம் இருக்கா? அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ மெயின்ஸுக்கு கரெக்ஷன் பண்ணிட்டாங்க இல்ல பண்ண ஆரம்பிக்கல இல்ல பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உறுதியான ஆன்சர், 100% உறுதி ஆன்சர் பேப்பர்ல வந்திருக்கும். ஆரம்பிச்சுட்டாங்க, கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்லாம் இருக்கும். இதெல்லாம் எப்படி காசிப் தான், பேப்பர்ல நிறைய வதந்திகள் இல்லையா? குரூப் ஃபோர் உடைய ஓஎம்ஆரே வந்து பாத்தீங்கன்னா கவுந்துருச்சு ட்ரெயின்ல இருந்து, அதெல்லாம் நிறைய வந்திருக்கு. ஆனா ரிசல்ட் விட்டுருக்கான், டிஎன்பிஎஸ் ரிசல்ட் விட்டுருக்காங்க. அப்ப பேப்பர்ல வர்றது எல்லாமே உண்மை கிடையாது. இந்த மேல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா அந்த 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 நபரையோ இல்ல அந்த யூடியூப் சேனலையோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் போய் பாக்குறேன். நான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கோடான கோடி நன்றின்னு சொல்லிக்கிறேன், உண்மையான தகவல் இருந்துச்சுன்னா. ஆல் தி பெஸ்ட், நன்றி.